செடி சில்லென்று பூவெடுக்க, தென்மேற்கு பருவம் காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச் சாரல், தென்மாங்கு பாடிக்கொண்டு சிலுசில் வென்று சிந்து தம்மா தூரல் முத்து தூரல், வெங்காட்டு பொத்த கள்ளி சத்தென்று மொத்து விட, செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க, தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல். எஸ்எஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாச்சு எஸ்எஸ்டி இந்த பகுதிக்கு வந்து நேயர்களும் அடிக்கடிக்கு நம்மக்கிட்ட இதை பதிவிடுங்க, மாரிகுப்பம் ரயில்வே ப்ராஜெக்ட் வளர்ச்சி எந்த அளவுக்கு ஆயிருக்குது அதை பதிவிடுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோன் மூலமாக கேட்டுருந்தாங்க. இன்றைக்கி தான் நமக்கு சமயம் கழிச்சு இதனுடைய அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிற இந்த இடம் வந்துட்டு மாரிகுப்பம் பகுதியில் ஒரு தனியாருக்கு சொந்தமான முனீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு முறை வெகு விமரிசையாக பூஜை நடத்தினு இருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலால் இந்த வளர்ச்சி தடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகள் ஆயிருந்துச்சு. இப்போ அந்த கோயிலை அங்கிருந்து எடுத்து வேற பகுதிக்கு வைக்கணுன்றது ஒரு அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய வேண்டுகோளாக இருந்ததுனால இப்போ அந்த கோயிலுக்கு நேர் பின்புறம், அதாவது இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் இருக்கிற இடத்துக்கு இந்த பக்கம் ஐந்து கோயில்களை வந்து இப்போ ரயில்வே அல்லது குத்தகைதாரர் மூலமாக இந்த அஞ்சு கோயிலை கட்டினு இருக்கிறாங்க. இதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம காட்டின அந்த முனீஸ்வரன் கோயில் அதெல்லாம் வந்து சிலையோடு இங்கே வந்து அமைச்சிடுவாங்க. அமைச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பழைய இடத்துல இருந்த கோயிலை பிரித்து அந்த இடத்துல மண் மூடி சமம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வேலை செய்கிற இன்ஜினியருங்க சொன்னாங்க. எந்த அளவுக்கு இந்த வேலை போயின்னு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெறும் 5.5 கிலோமீட்டருக்கு தான், 5.2 கிலோமீட்டர் அல்லது 5.5 கிலோமீட்டருக்கு தான் அந்த வேலை இப்போ காயின் இருக்குது. எஸ்எஸ்டி நேயர்கள் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது நம்ம முதல்ல காட்டின முனீஸ்வரன் கோயிலை என்ன சொல்லுவாங்க மறு ஸ்தலம் செய்கிறதுக்காக, அதாவது அங்கிருந்து எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கிறதுக்காக இந்த கோயிலை கட்டின்னு இருக்கிறாங்க. இது போன மாதம் நம்ம பார்க்கும்போது இங்கே இருக்கிற கல் கற்களையே வச்சு ஃபவுண்டேஷன் போட்டிருந்தாங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு அந்த ஃபவுண்டேஷன் மேலேயே வந்துட்டு இப்போது அவ்வளோ பிளாக்ஸ் வச்சு கோயில் கட்டின்னு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த முனீஸ்வரர் இங்கே வந்து விடுவார். இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிற இந்த இடம் நம்ம அடிக்கடி பதிவிட்டுருக்குறோம். அந்த பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறபடி இப்போ இந்த பிரிட்ஜு வந்துட்டு 2 மாதத்துக்கு முன்ன கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இந்த பிரிட்ஜு தான் வந்துட்டு நாளைக்கு முக்கிய வழித்தடமாக மாறும். பக்கத்தில் அந்த லாரி நிற்கிற இடம் அந்த பிரிட்ஜு கட்டும் போது அங்கே எதிரில் இருக்கிற மண்மேடு வந்துட்டு வெறும் பிரிட்ஜாக தான் இருந்துச்சு, பிரிட்ஜு கட்டமைப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மண்ணுகளை கொட்டி இன்னைக்கு மேடாக்கி இருக்கிறாங்க.
பாருங்க, நாம எதிரில் பார்க்கறது நாளைக்கு இந்த இடம்லாம் வந்து மூடப்பட்டு இருக்கோம். இப்ப நாம போயின்னு இருக்கிற இடம் வந்து பாருங்க, இப்ப நாம போயின்னு இருக்கிற இடம் வந்து பிற்காலத்துல பெரிய அண்டர் பாஸ் பிரிட்ஜா வந்துட்டு இது மாறும். இந்த பிரிட்ஜுக்கு மேலதான் ரயில் போவோம் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். இந்த பிரிட்ஜை பத்தி நிறைய பேர் நிறைய வித கற்பனை கதைகள் சொல்லியிருந்தாங்க. நாம தான் அது முதல்ல காட்டணும். SSD வந்துட்டு முதல்ல சொல்லிச்சு இதுதான் பெரிய அண்டர் பாஸா மாறுதுன்னு. இந்த மாதிரி மாரிகுப்பம் பகுதிக்குள்ளவே, மாரிகுப்பத்திலிருந்து நம்ம பிசாநாத்தம் போறதுக்குள்ள ஒரு 3 அல்லது 4 அண்டர் பாஸ் பிரிட்ஜுகள் வரும். அதெல்லாம் சின்ன சின்ன பிரிட்ஜுங்க தாங்க. இது இங்க ரயில்வே யார்டு வருது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும் போது இந்த அளவுக்கு ஒரு பெரிய அண்டர் பாஸ் பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்னா இங்க ரயில்வே யார்டு வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. உள்ள இப்போ வந்து தண்ணி ஊற்றி கியூரிங் பண்ணி இருக்கிறாங்க, அதனால உள்ள போக முடியல. இருந்தாலும் இந்த அமைப்பை வந்து ஓரளவுக்கு நாம எடுத்து காட்டுறோம். 2025 முடிவடையும் அப்படின்னு தான் இது வந்துட்டு சொல்லின்னு இருந்தாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா குப்பம் ப்ராஜெக்ட் குப்பத்திலிருந்து இந்த பக்கம் வரப்போ ஆரம்பிக்க போறதா ஒரு பக்கம் ஒரு புரளி இருக்குது பாருங்க. அந்த பக்கம் நம்ம பார்க்கறது அது ரெண்டு பக்கம் லக்ஷ்மி சாகரத்துக்கு காமசமுத்திரம் பிசாநாத்தம் போற வழி அது. அந்த பக்கம் நாம போய் காட்டுறோங்க நேயர்களுக்கு. இது பாருங்க, இந்த பிரிட்ஜு வந்துட்டு கட்டும் போது நாம காட்டணும். இது வந்துட்டு இந்த பிரிட்ஜு கட்டின்னு இருக்கிறாங்க. கட்டினதுக்கு அப்புறமா இது மேல மண்ணு கொட்டி மேடு செஞ்சு வழி தடம் ரயில் தடம் பண்ணுவாங்கன்னு. இப்போ இந்த காலியா இருக்கிற இடம் வந்துட்டு தற்காலிகமாக வாகனங்கள் பயணம் செய்யறதுக்காக இடம் விட்டுருக்குறாங்க. நாளைக்கு அந்த அண்டர் பாஸ் பிரிட்ஜு கியூரிங் ஆயிடுச்சுன்னா ஆனதுக்கு அப்புறமா முழுமையா இந்த இடத்த மண்ணு போட்டு மூடிடுவாங்க. இது இந்த இடத்த வந்து நாம முதல்ல காட்டியிருந்தோம். இதுதான் பிரிட்ஜு கட்டின்னு இருந்த இடம். இது வந்து நீர் வழிசாலை, அதாவது வாட்டர்வே பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது தண்ணீர் போறதுக்காக கட்டப்பட்டு இருக்கிற வாட்டர் பிரிட்ஜு. இது கட்டும் போது இங்க மேல மண்ணெல்லாம் இல்லை. நம்ம காட்டியிருந்தோம் கீழே ஒண்ணுமே இல்லாத ஒரு கம்பி கட்டி போட்டுருந்தாங்க. இது பெரிய பிரிட்ஜு. இந்த இதுக்கு மேலதான் வந்துட்டு ரயில்வே யார்டு வரப்போறதா சொல்றாங்க. இன்னும் அது கன்ஃபார்மா இல்லை. இது இந்த அளவுக்கு அகலமா கட்டினிருக்கிறத வந்துட்டு நம்ம யோசிக்கும் போது இங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ஷண்டிங்காவது இடம் விடுவாங்க, ஷண்டிங்காவது இடம் விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டம். இப்போ இது நம்ம அப்போ காட்டினோம் பாருங்க, பெரிய அண்டர் பாஸ் பிரிட்ஜ். அதனுடைய மறுபுறம் முதல்ல காட்டினது அந்த புறம் காட்டணும். அந்த பக்கம் உள்ள நுழைஞ்சு இது எக்ஸிட் ஆகிற வழி. வெளியே போகும்போது இங்கே பாருங்க, லக்ஷ்மி சாகரம் போகிற வழி, காமசமுத்திரம் பிசாநாத்தம் போகிற வழி. இது பெரிய அளவுக்கு அண்டர் பாஸ் பிரிட்ஜாக மாறும். இந்த இடம் இன்னும் 2 மாதத்தில் இல்லை அடுத்த மாதமோ இல்லை 2 மாதத்துக்குள்ளோ இல்லை இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ முழுசாக இந்த வழி இருக்காது. இது வந்து மண்மேடா மாறிடும். நம்ம அண்டர் பாஸுக்குள்ள போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஏன்னா வேலை துரிதமாகினு இருக்குது பாருங்க. இந்த இதெல்லாம் வந்து மேடு பண்ணிட்டாங்கல்லாம், கியூரிங் பண்ணி மண்ணு கொட்டி மேடு பண்ணி வாகனங்கள் பயணம் செய்யறதுக்காக பிற்காலத்தில் பின்னோக்கி வரும் காலங்களில் இந்த அண்டர் பாஸு தான் நமக்கு எல்லா வித வாகனங்களும் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அண்டர் பாஸ் பிரிட்ஜ் இருக்கும். வெறும் மாரிகுப்பத்தையே காட்டுறேன், குப்பம் காட்டுறது இல்லையா அப்படின்னு போது குப்பத்து பக்கம் நாம தொடர்பு கொள்ளும் போது இன்னும் வேலை ஆரம்பிக்கலன்னு தான் சொல்றாங்க. நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்மளால அந்த பக்கம் பயணம் செய்ய முடியல. SSD நேயர்களுக்காக இந்த பதிவீடு. இது பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்ன பெரும் பள்ளமா இருந்துச்சு. இன்னைக்கு இதை மண் கொட்டி லெவல் பண்றாங்க. அண்டர் பாஸ் மேற்புறம் இது. இந்த மேற்புறம்லாம் வந்துட்டு மண்ணு கொட்டி மூடிடுவாங்க. மண்ணு கொட்டி மூடினதுக்கு அப்புறமா நம்ம முதல்ல சின்ன பிரிட்ஜு காட்டினோம், அந்த பிரிட்ஜும் இந்த அண்டர் பாஸுக்குள்ளே தான் வழி தடமாக இருக்கும், வாகன வழி தடமாக இருக்கும். இப்போ நம்ம போயின்னு இருக்கிற அந்த ஆட்டோ இதெல்லாம் வந்து மண்ணு மேடாகி நாளைக்கு அந்த வழியே மூடப்படும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறோம் பாருங்க, இந்த சின்ன பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கிய சாலையாக மாறும். மாரிகுப்பத்துலேருந்து பிசாநாத்தம் காமசமுத்திரம் போகும்போது அந்த பிரிட்ஜு தான் நமக்கு முக்கிய சாலையே வரும். இந்த வழியெல்லாம் வந்துட்டு மூடிடுவாங்க. ரொம்ப அது அளவுக்கு அதிகமாக பேசிட்டோம்னு நினைக்கிறோம்.
எஸ்எஸ்டி நேயர்களுக்காக இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.